வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் வீட்டிற்கு தேவையான எளிதான சில வாஸ்து மற்றும் ஃபெங்ஸ்ய குறிப்புகள் இந்த பதிவில் உங்களுக்காக கொடுக்க போகிறோம் பழையன மீண்டும் வருவதையே தான் நடைமுறையாகிட்டு இருக்குங்க அதாவது நாகரிகமாக இருந்தாலும் சரி மறைப்பொருட்கள் இசையோடு நின்று விடாமல் பழைய நம்பிக்கைகள் வழக்கங்கள் மரபு போன்றவற்றுக்கும் இது பொருந்தது வாஸ்து வழிமுறைகள் மற்றும் ஃபெங்ஸு முறைகள்லாம் பின்பற்றுகின்ற வாழ்க்கை வழிகள் மீண்டும் வழக்கத்திற்கு வந்துடுச்சு இப்போ திருமண முகூர்த்தம் முதல் கிரக பிரவேச முறை நாம் செய்ய அனைத்து நிகழ்ச்சியுமே முக்கியத்துவம் கொடுத்து வளர்கிறோம் உட்புற அலங்காரம் முதல் எந்த திசையில் மர்பொருட்கள் வீட்டில் எப்படி இருக்கணும்ன்றது முதல் கொண்டு இப்போ எல்லாருமே வாஸ்து அல்லது பென்சிங் உள்ளது ரெண்டு முறையும் உபயோகிக்கிறாங்க இல்லையா நாட்டில் எட்டு பெரிய நகரங்களில் உள்ள வீடுகள் மூலம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் வீடு வாங்குபவர்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேல வாஸ்து இணக்கமான வீட்டிற்கு முன்னுரிமா முன்னுரிமையை அளிக்கிறாங்கன்றது ஒரு ஆய்வில் தெரிஞ்சிருக்கு

பார்க்கின்றோம் பென்சு முறையில் அலங்கரிக்கப்பட்ட உட்புற உரைகளும் புத்தர் சிலை க புத்தர் சிலை கதவை நோக்கி இருப்பதை போன்ற ஜன்னல் ஓரங்களில் காற்று மணி தொங்கு விடுதலும் இப்பெல்லாம் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது இந்த ரெண்டு பழங்கால விஞ்ஞானங்களுக்கும் எந்த ஒரு பரிஹானுக்கும் ஏதோ ஒரு தீர்வை கொண்டுள்ளன மேலும் இணையத்தில் இப்போ நமக்கு கொட்டி கிடக்கும் இந்த குறிப்புகள் வழிகாட்டுகள் எப்படி தொடங்குவது என்று வலைப்பதிவுகளால் நீங்க தொடங்க நினைத்திலிருந்து திசை திருப்பப்படலாம் இது இங்கே உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஒரு வாஸ்து ஃபெங்ஸ் பரிந்துரைகள் அதாவது எந்த திசையில மர சாமான்கள் இருக்கணும் அலங்கார தேர்வு கோவில் அமைவிடம் மற்றும் வேலை பொருள் போன்றவர்களுக்கு இப்போ நம்ம இந்த டீடைல்டா இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு இடம் சரிங்களா வழிபாட்டு இடம் என்பது எந்த வீடுகளில் ஒருங்கிணைந்த ஒன்று வாஸ்து ஃபெங்ஷ்ரி போன்றவற்றில் சில நம்பிக்கையோ இருக்க நம்பிக்கலாம் இருக்கலாம் ஆனால் புனிதமான இடமான கோவில் ஆற்றல் ஓட்டம் கண்டிப்பாக மதிப்பீடு செய்ய வேண்டும் அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க சில வெளிய வழிமுறைகள் கடைபிடித்தால் நீர்மறை ஆற்றல் உங்கள் இல்லம் தேடி வரும் வீட்டிற்கான வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வழிபாட்டு அறைகள் பிரார்த்தனை மற்றும் தியான அறைகள் ஆகியவை பெரும்பாலும் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்க வேண்டும் மாற்றாக வீட்டினுடைய கிழக்கு அல்லது வடதிசையில் இருக்கலாம் வழிபடும்போது ஒருவர் கிழக்கு நோக்கி பார்க்க வேண்டும் மேலும் சிலையின் உயரம் ஆறு அடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும் வழிபடும் அறையில் தூங்கக்கூடாது பிரார்த்தனை செய்யும்போது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருப்பது சிறந்தது வீட்டில் வழிபடும் முறைகள் வாஸ்து பெங்க இரண்டிலுமே ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ அடுத்தது வந்து என்னென்னா படுக்கை அறை மற்றும் செல்வம் அதாவது வீட்டில் பிரதான படுக்கறை தெற்கு திசை நோக்கி தான் நமக்கு அமைஞ்சிருக்கணும் அது வடக்கு நோக்கி இருந்துச்சுன்னா குடும்பத்தில் அமைதியின்மை அதிகரிக்கும் என்றே நம்பப்படுகிறது படுக்கை தலை பகுதி தெற்கு மேற்கு திசை நோக்கி இருந்தால் அவசியம் வடக்கு நோக்கி எப்பொழுதுமே நம்ம தூங்கக்கூடாதுங்க படுக்கையறையில உணவு அருந்த கூடாது அவ்வாறு செஞ்சீங்கன்னா உடல் நலக்குறையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தலங்களை கொண்ட வீடாயிருப்பின் பிரதான படுக்கையறை இருப்பதிலேயே உயர்ந்த தலத்தில் அமைதல் வேண்டும் மேற்கூரை உடையாமல் ஒரே மாதிரி இருக்கணுங்க இவ்வாறு வீடு இவ்வாறு செய்வதால் வீடு முழுவதும் ஒரே நேர்மறை ஆற்றலை பரவியிருக்கும் மேலும் ஒருவர் நிலையான மனநிலையுடன் இருக்க முடியும் அடிப்படை வாஸ்துகளின் கூற்றுப்படி குழந்தைகளின் படுக்கறை வடமேற்கு அல்லது மேற்கு திசையில் இருப்பதோடு அதை ஒட்டி படிக்கும் அறை தனியாக இருக்க வேண்டும் செல்வம் மற்றும் பணம் ஆகியவை வடக்கு திசையில் வைக்க வேண்டும் அதாவது நீங்கள் பணம் வைத்து எடுக்கும் இடம் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் செல்வத்தை அதிகரிக்கும் என நம்புவதால் நகைகளை தெற்கு நோக்கி வைக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு படுக்கை அறை மற்றும் செல்வத்தை பற்றி ஒரு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைச்சிருக்கும் அடுத்தது வீட்டர்களோட மற்ற பகுதிகள் பற்றி பார்ப்போம் சாப்பிடும் அறை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி செய்கிற இடம் மேற்கு நோக்கி இருக்கணுங்காது மேலும் அது பசி கடவுளான பகாசூரன் வழி ஆகும் வீட்டில் செடி வளர்க்க விரும்புனீங்கன்னா கேக்டஸ் முள் செடிகள் வளர்ப்பதையும் வடக்கு கிழக்கு திசைகளில் வளர்ப்பதை தவிர்க்கவும் தயவு செய்து வடகிழக்கு வடமேற்கு வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு திசைகள் படிக்கும் அறைக்கு சிறந்தவை சரியா இந்த திசையில் புதன் மூளை திசைகளையும் வியாழன் ஞானத்தையும் சூரியன் லட்சியத்தையும் செவ்வாய் படையப்பாற்றலும் புது யந்திகளை வளர்க்க உதவும் என்றும் கூறப்படுகிறது மாற்றாக படுக்கையறை போலவே படிக்கும் அறையும் அமைத்திருக்கலாம் படிக்கும் குறையும் படிக்கும் அறையும் வழிபாடு வரையும் அருகில் இருப்பது மிகவும் நல்லது அது மிகவும் சிறந்ததும் கூட வீட்டில் இருக்க பிரதான வாசல் அதாவது மெயின் டோர் இரண்டு பகுதியாக இருக்க வேண்டும் வெளிப்புறத்தில் உள்ள பிரதான வாசல் கதவு வீட்டின் உள்ளே திறக்கப்படக்கூடாது வீட்டில் உள்ள எந்த கதவும் பிளந்து இருக்கக்கூடாது வாஸ்து கொள்கைகளுக்கு இடங்கான இனங்க சரியான திசையில் உங்கள் வீட்டின் பல்வேறு அம்சங்களை வைத்து கொள்ள உதவும் ஒரு கையை ஒரு இதுதான் வந்து இப்போ நம்ம உங்களுக்காக கீழே இருக்க இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க அதாவது எந்தெந்த பொருட்களை எங்கெங்கே அமைக்கணும் எந்தெந்த திசையில் அமைக்கணுன்றதை நம்ம இப்போது அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரொம்பவும் இதை பேஸ் பண்ணவே இதை பார்த்தாவே பிரிஞ்சுடுவாங்க நண்பர்களே இது ஒரு ரொம்பவும் முக்கியமான இந்த ஃபோட்டோ இதை சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வாஸ்துனாவே நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் இதில் வந்து எடுத்து பார்த்துட்டு இதுபடி இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஐயப்பாடும் இந்த பிக்சர் ஒரே பிக்சர் மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா இந்த பிக்சரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்காக தான் இதை கொடுக்கப்பட்டிருக்கு இதை வச்சு பேஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து தெளிவாஞ்சிடும் இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவுலேயே நம்ம இன்னொன்று சொல்ல போகிறாங்க அதாவது இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பெங் சுய் வீடுகளுக்கான உட்புறம் மற்றும் அலங்கார கட்டமைப்பு இந்த பதிவு நம்ம உங்களுக்காக சொல்கிறோம் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து மற்றும் பெங்ஸு முறையை உபயோக்தர்களுக்கு இது கொஞ்சம் சற்று வித்தியாசமானதா தெரியும் ஏன்னா தற்போது உங்களை விருப்பத்திற்கேற்ற போல் நீங்கள் அவற்றை அமைத்துக் கொள்ளலாம் முன்பெல்லாம் ஒரே ஒரு வடிவிலான குபேர பொம்மை சிரிக்கும் புத்தர் மட்டுமே பரிசாக பரிமாறிக்கொள்ளப்பட்டது ஆனால் இப்போது அதில் பல வகை வந்து விட்டுருச்சுங்க உதாரணமாக நீர்வீழ்ச்சி போன்ற அலங்காரம் தண்ணீர் வெளியே கொட்டாமல் உள்ளே கொட்டுவதைப் போல வழி வைக்கப்பட்டுள்ளது அதே போல ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி போன்ற அனைத்தும் வீட்டிற்கு இருக்கும் என நம்பப்படுகிறது அதை வைக்கிறதுனால ஃபெங்ஷிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி அல்லது குபேரர் பொம்மை அல்லது புத்தர் போன்றவற்றை ஏதாவது ஒரு சுப்படைகளின் போது வேறு யாராவது வாங்கி தர வேண்டும் நீங்கள் கடைக்கு சென்று வாங்கக்கூடாது உங்கள் வீட்டு வாசலில் புத்தர் சிலை இருந்தால் அது உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் படுக்கையரில் வைக்கப்படும் காற்று மணிகள் சண்டைகளை குறைக்கும் இப்படி தொண்ணூறு பர்சன்டேஜுக்கும் மேற்பட்ட வீடு மக்கள் வீடு வாங்கும்போது வாஸ்து இணக்கம் உள்ள வீட்டை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது நம்ம சொன்னோம் இல்லையா அதுக்கான ஒரு இதுதான் வந்து இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து வாஸ்து பர்சன்டேஜ் வந்து பார்த்து தான் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கான இமேஜஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்தியாவில் வந்து இப்போ இந்த வாஸ்து அண்ட் ஃபிங்ஸி வந்து ரொம்பவே பிரபலமாயிட்டிருக்கு அதுக்கான மெயினான ஒரு சில விஷயங்கள் தான் இந்த பதிவில உங்களுக்காக நம்ம கொடுத்தோம் இதை நோட் பண்ணி மறுபடியும் இன்னொரு தடவை இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கேன் அதில் நோட் பண்ணதை ஒரு ஒரு குறிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த இமேஜஸ் இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா இந்த இமேஜஸை டவுன்லோட் பண்ணி இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கே விற்கணுன்றத க்ளீனாக அதில் போட்டிருப்போம் அந்த இமேஜஸ் போயிடுச்சுன்னா மறுபடியும் கூட நீங்கள் வீடியோ தள்ளி கூட போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே வணக்கம் அடுத்த பதிவுல வேறொரு விஷயங்கள் மற்றும் வாஸ்து மன்றப்படி தாந்திரிக விஷயங்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகள்லாம் அடுத்த பதிவுல சொல்லப்போம் நன்றி வணக்கம்